வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ ஆகியோர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி மாநிலம் முழுவதும் பல்வேறு தொகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன்படி இன்று காமராஜர் நகர் தொகுதியில் முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் முன்னிலையில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரமானது சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் துவங்கி ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர், காமராஜர் சாலை, பிள்ளைத்தோட்டம், ஜீவாநகர், சாரம் உள்ளிட்ட தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டி முதலமைச்சர் ரங்கசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி அமைந்தால் மட்டுமே மாநில வளர்ச்சி பெறும். மக்கள் திட்டங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேற்றப்படும். ரேஷன் கடை திறக்க அரசு உடனே நடவடிக்கை எடுக்கும். அதன் மூலம் இலவச அரிசி உட்பட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படும். மேலும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சராக வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளதால் மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். பிரச்சாரத்தின் பொழுது நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ், பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீதி வீதியாக சென்று வாக்குகள் சேகரித்தனர். இந்திய கூட்டணி கட்சி சார்பில் புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து அவரது ஆதரவாளர்கள் மாநிலம் முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் வட்டார தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் இன்று தேர்தல் பிரச்சாரம் தொடங்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி முருங்கம்பாக்கம் அங்காளம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த காங்கிரஸார் அங்காளம்மன் நகர், அன்னை நகர், நாடார் தெரு, அரவிந்தர் நகர், முருங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று கைச்சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், திமுக மாநில பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் மற்றும் அரியாங்குப்ப தொகுதி பூத் கமிட்டி பொறுப்பாளர் செந்தில்குமார், திமுக தொகுதி செயலாளர் சீதாராமன், மதிமுக செல்வராசு, விடுதலை சிறுத்தைகள் சங்கர், கம்யூனிஸ்ட் கட்சி கீதாநாதன் உள்ளிட்ட ஏராளமான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று கைச்சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். உழவர்கரை தொகுதியில் அதிமுக பாராளுமன்ற வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து மாநில செயலாளர் அன்பழகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை மாநிலத்தில் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். இதனையொட்டி தொடர்ந்து மாநிலம் முழுவதும் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் தொடர்ந்து தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் உழவர்கரை தொகுதி முழுவதும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதன் தொடக்கமாக ஜவஹர் நகர் பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் பூஜை செய்த பின்பு தமிழ்வேந்தனை ஆதரித்து சிறப்புரையாற்றினார். இதில் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் நாம் தமிழர் கட்சி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுவை மாநில பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற கட்சி சார்பாக மருத்துவர் மேனகா போட்டியிடுகிறார். தொடர்ந்து மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட மார்க்கெட் பகுதி இந்திரா காந்தி சதுக்கம் அருகே வேட்பாளர் மேனகாவை ஆதரித்து கட்சி நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கிழக்கு மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சீதாராமன் மற்றும் தொகுதி செயலாளர் பரிதிமார் கலைஞர் சார்பில் முதல்வர் ரங்கசாமி நமச்சிவாயத்திற்கு உப்பளம் தொகுதியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி உப்பளம் தொகுதியில் பிரச்சாரம் செய்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கிழக்கு மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சீதாராமன் ஏற்பாட்டிலும் தலைமையிலும் தொகுதி செயலாளர் பரிதிமார் கலைஞர் முன்னிலையிலும் 200க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு கும்ப மரியாதையுடன் மேலதாளம் முழங்க, மாலை அணிவித்து, மலர் தூவி, சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு உப்பளம் தொகுதி முழுவதும் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கப்பட்டது. பாரதிய ஜனதா வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பிரச்சாரம், மற்ற கட்சிகளுக்கு போடும் வாக்குகள் வீணாக போகும், முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு.
தேர்தலில் மற்ற கட்சிகளுக்கு போடும் வாக்குகள் வீணாகும். மக்கள் நலத்திட்டங்கள் மேலும் சிறப்பாக செய்ய நமச்சிவாயத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று மாலை திருபுவனை தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திருபுவனை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு எம்எல்ஏவான அங்காளன் மற்றும் கூட்டணி கட்சியினரை வாகனத்தில் ஏற்றி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் ரங்கசாமி பேசியதாவது, வலிமையான உங்களுடைய ஓட்டு பயனுள்ளதாக அமைய வேண்டுமென்றால் தாமரை சின்னத்திற்கு வாக்களித்து நமது வேட்பாளர் நமச்சிவாயத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். மக்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க நமச்சிவாயத்தை தேர்ந்தெடுங்கள். மாறாக வாக்களித்தால் உங்களுடைய வாக்குகள் வீணாகத்தான் போகும். அதே போன்று நமது ஆட்சி சொன்னதை செய்யும் ஆட்சி. கடந்த ஆட்சியில் புழுதி பறந்த சாலைகள் அனைத்தையும் தற்போது தரமாக போடப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப், சைக்கிள், காலை சுற்றுண்டி ஆகியவை வழங்குகிறோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி அளித்தபடி நிலுவையில் இருந்த 20,000 பேருக்கு புதியதாக முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. இது போன்ற திட்டங்களை மேலும் சிறப்பாக செய்ய பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்க வேண்டும். தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற 46வது சப் ஜூனியர் கேரம் போட்டியில் புதுச்சேரி அணி வீரர்கள் சாதனை படைத்துள்ளனர். உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் நடைபெற்ற 46வது சப் ஜூனியர் கேரம் போட்டியில் புதுவை அமைச்சர் கேரம் அசோசியேஷன் சார்பில் புதுச்சேரி வீரர்கள் பங்கு பெற்றனர். இதில் புதுச்சேரி பெண்கள் அணி அகில இந்திய அளவில் குழு போட்டியில் 3ஆம் இடத்தை பிடித்தது. ஆண்கள் அணி 4ஆம் இடத்தையும் பிடித்தது. தனிநபர் பிரிவு பெண்களுக்கான போட்டியில் பூஜா 5ஆம் இடத்தையும் டோனி 6ஆம் இடத்தையும் பிடித்தார். வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை சங்கத் தலைவர் ஜெகஜோதி மற்றும் செயலாளர் ஞான இருதயராஜ் மற்றும் சங்க நிர்வாகிகள் பிரின்ஸ் ஜோதி, திருமூர்த்தி, இருதயராஜ், வேல்முருகன், செந்தமிழ் ஆகியோர் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர். ஆர்ட்லேண்ட் குழந்தைகள் கலை மையம் 29வது ஆண்டு விழாவில் பல்வேறு சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஆர்ட்லேண்ட் குழந்தைகள் கலை மையம் தனது 29வது ஆண்டு விழா புதுச்சேரி ஜவஹர் நகர் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் கலை பண்பாட்டு இயக்குனர் கலியப்பெருமாள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு சாதனை கலைஞர்களுக்கு ஆர்ட்லேண்ட் விருதுகளை வழங்கினார். பாரதியார் பல்கலைக்கூட நுண்கலைத்துறை தலைவர் சிற்பி பிரபாகரன் சிறப்புரையாற்றி ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக சமூகம் ஜாலி ஹோம் நிறுவனர் புருனோ சாவியோ மற்றும் ரோட்டரியின் தேவிகா ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் நிறுவனர் ஓவியர் சரவணகுமார் வரவேற்புரையாற்றினார். புதுவை ஓவியர் கலைமாமணி கே சேகர் அவர்களின் கலை சேவையை பாராட்டி அவருக்கு ஆர்ட்லேண்ட் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. முதுபெரும் கலைஞர்கள் பிபியின் ஆச்சாரிய மற்றும் உபேந்திர ரத்ரா அவர்களுக்கு ஆர்ட்லேண்ட் சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டது. மேலும் ஓவியர்கள் மணிமாறன், அபேல், ராஜ்கண்ணு, மரசிற்பி சாமிநாதன், நவீன நாடக கலைஞர் ஆசிரியை ஸ்டெல்லா ஆகியோருக்கு ஆர்ட்லேண்ட் விருதுகள் வழங்கப்பட்டது. இதில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஆதிரை மற்றும் ஓவியர் செந்தில்குமார் ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார்கள். பிரீத்தி விஜயகுமார் தொகுப்புரை வழங்கினார்கள். விழாவிற்கான ஏற்பாட்டை சிவராமன், ரஹானா, கோபிகா, அபர்ணா, ராஜ்பிரியா மற்றும் ஸ்னேகா செய்திருந்தனர். செய்தி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.